தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்களாக பாவித்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். மதுரை பகுதியில் சுதந்திர போரை முன்னின்று நடத்திய தீரர்களில் முதன்மையானவர் பசும்பொன் தேவர் அவர்கள். முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி அருகே உள்ள பசும்பொன் கிராமத்தில் 1908 அக்டோபர் மாதம் 30 பிறந்தார். தந்தை உக்கிரபாண்டி தேவர், தாயார் இந்திராணி அம்மையார். இளம் வயதில் இவர் தாயை இழந்தார். தாயை இழந்த இந்த தனையனுக்கு ஒரு இஸ்லாமிய பெண் தாய்ப்பால் ஊட்டி வளர்த்தார். 1927 தனது 19 வயதில் சென்னை சென்று வழக்கறிஞரும் காங்கிரஸ் தலைவருமான எஸ் சீனிவாச ஐயங்காரை சந்தித்த பின் காங்கிரஸில் சேர்ந்தார். அப்போது சென்னையில் டாக்டர் அன்சாரியின் தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். அங்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் அறிமுகம் இவருக்கு கிடைத்தது. அதன் பிறகு ஊர் திரும்பிய தேவர் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு சுதந்திர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். விவசாய குடும்பத்தில் பிறந்த தேவர் புகழ்பெற்ற தலைவர்கள் பலரை அழைத்து ராஜபாளையத்தில் விவசாயிகள் மாநாட்டினை நடத்தினார். ராஜாஜி 1937 சென்னை மாகாண முதல்வராக பொறுப்பு ஏற்ற பின் ஆலய பிரவேச சட்டத்தை கொண்டு வந்தார். தாழ்த்தப்பட்டவர்களை ஆலயத்துள் அழைத்து செல்லும் பொறுப்பை மதுரையில் ஏ வைத்தியநாத ஐயர் மேற்கொண்டார். அவருக்கு அங்கு பயங்கர எதிர்ப்பு ஏற்பட்டது. அந்த எதிர்ப்பை முறியடித்து அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார் தேவர். ராஜாஜி அவர்கள் தேவர் மீது அன்பும் பற்றும் கொண்டவர். நான் அர்ஜுனன் என்றால் தேவர்தான் சாரதி என்றார் அவர். மதுரையில் ஏ வைத்தியநாத ஐயர் தலைமையில் ஆலய பிரவேசம் மேற்கொண்ட போது பலத்த எதிர்ப்பு இருந்தது. அப்போது ராஜாஜி தேவர் அவர்களைத்தான் சத்தியாகிரகிகளுக்கு துணையாக இருக்க பணித்தார். கதிரவனை கண்ட பணி போல எதிர்ப்பு இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது. ஆலய பிரவேசம் மிக விமர்சையாக நடந்தது. தேசியமும் தெய்வீகமும் தேவர் கடைபிடித்த இரு கொள்கை பிடிப்புகள். அந்த நாளில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட சில பகுதிகளில் ஜஸ்டிஸ் கட்சியினரின் அத்துமீறல்களை எதிர்த்து அங்கெல்லாம் தேசிய முழக்கங்களை எதிரொலிக்க செய்து காங்கிரஸை காத்தவர் எனும் பாராட்டை தீர சத்தியமூர்த்தியிடம் பெற்றவர் தேவர். ராமநாதபுரம் ஜில்லா போர்டு தேர்தலில் இவர் முதுகுளத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் ஜில்லா போர்டு தலைவராக வருவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தனர். ஆனால் கட்சி PS குமாரசாமி ராஜாவின் பெயரை சிபாரிசு செய்ததும் அவரது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து பாடுபட்டார் தேவர். 1937 சட்டசபை தேர்தல் நடந்தது. அப்போது பலம் பொருந்திய கட்சியாக விளங்கிய ஜஸ்டிஸ் கட்சிக்கும் காங்கிரசுக்கும் பலத்த போட்டி. ராமநாதபுரம் தொகுதியில் ராமநாதபுரம் ராஜா ஜஸ்டிஸ் கட்சி சார்பில் நின்றார். அவர் சமஸ்தானத்தில் மன்னருக்கு எதிராக யார் காங்கிரஸில் போட்டியிட முடியும், அப்படி போட்டியிட்டாலும் வெற்றி பெற முடியுமா? அந்த நிலையில் தேவரை காங்கிரஸ் கட்சி அங்கு நிறுத்துகிறது. தேவரே வெற்றி பெற்றார். அப்போது சாத்தூர் தொகுதியில் காமராஜ் நின்றார். அந்த தேர்தலில் கடும் எதிர்ப்பு அமளிக்கு இடையே காமராஜை வெற்றி பெற வைத்தவர் தேவர் அவர்கள்தான். காங்கிரஸில் அப்போது மகாத்மா காந்தியின் தலைமைக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கும் போட்டி நிலவியது. திரிபுரா காங்கிரஸில் மகாத்மா காந்தி பட்டாபி சீதாராமையாவை தலைமை பதவிக்கு நிறுத்துகிறார். நேதாஜியை தீவிர தேசபக்தர்கள் ஆதரித்தனர். இந்த போட்டியில் தேவர் நேதாஜியை ஆதரிக்கிறார். நேதாஜி வெற்றி பெற்றதும் காந்திஜி பட்டாபியின் தோல்வி என் தோல்வி என்று அறிவித்தார். காங்கிரஸில் அப்போது இரு கோஷிகளிடையே ஒற்றுமை இல்லாமல் பிறகு நேதாஜி ராஜினாமா செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டது. காங்கிரஸில் இருந்து வெளியேறிய நேதாஜி ஃபார்வர்ட் பிளாக் எனும் கட்சியை தோற்றுவிக்கிறார். அதில் தேவர் அங்கம் வகித்தார். 2 நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தேவர் தீவிரவாத கோஷ்டியை சேர்ந்தவர் என்று சொல்லி அவரை மதுரையை விட்டு வெளியே போகக்கூடாது என்று தடை விதித்தனர். தடையை மீறி சொந்த கிராமமான பசும்பொண்ணுக்கு செல்கிறார். வழியில் திருபுவனத்தில் கைது செய்யப்பட்டு 18 சிறை தண்டனை பெறுகிறார். திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். 1939 செப்டம்பர் மாதத்தில் 18 சிறை தண்டனை முடிந்து வெளியே வந்த தேவரை சிறைச்சாலை வாயிலில் மறுபடியும் கைது செய்கிறார்கள். பாதுகாப்பு சட்டத்தின்படி மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருச்சி, வேலூர், அலிபுரம், ராஜமுந்திரி, அம்ரோட்டி ஆகிய சிறைகளில் இவர் அடைக்கப்பட்டிருந்தார்.
போரில் ஜப்பான் சரணடைந்த பிறகு தேவர் 6 ஆண்டு சிறைவாசத்திற்கு பிறகு வெளியே வந்தார். சுதந்திரம் பெறும் காலம் நெருங்கிவிட்டதற்கான அறிகுறிகள் தோன்றத் தொடங்கின. 1946 சட்டசபைக்கு தேர்தல் நடந்தது. தேவர் முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். டி பிரகாசம் முதல்வராக பதவியேற்றார். தேவரை தன்னுடைய அமைச்சரவையில் சேரும்படி பிரகாசம் அழைத்ததை தேவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காங்கிரசின் ஒரு பிரிவாக செயல்பட்டு வந்த நேதாஜியின் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி 1948 தனி கட்சியாக வெளியே வந்தது. அப்போதிலிருந்து தேவர் அவர்கள் காங்கிரஸில் இல்லை, ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைமை பொறுப்பில் இருந்தார். இந்த நிலையில் இந்திய அரசியல் சட்டம் அமலுக்கு வந்து குடியரசாக 26/1/1950 பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்திய குடியரசின் முதல் பொது தேர்தல் 1952 நடைபெற்றது. தேவர் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியிலும் ஒரே நேரத்தில் போட்டியிட்டார். இரண்டிலும் வெற்றி பெற்று பின் சட்டசபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்தார். மதுரையில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையின் போது அதில் பங்கு கொண்ட ஒருவர் கொலையுண்ட வழக்கில் தேவர் கைது செய்யப்பட்டு புதுக்கோட்டை சிறையில் இருந்தார். அங்கு இவரது உடல்நலம் கெட்டது. அப்போது தென் மாவட்டங்களில் இருவேறு பிரிவினர்களிடையே கலவரம் உண்டது. அப்போது காமராஜ் முதலமைச்சராக இருந்தார். மதுரையில் இவர் கைது செய்யப்பட்ட நிகழ்ச்சியே ஒரு நாடக பாணியில் அமைந்தது. விடியற் காலை எழுந்து மதுரையிலிருந்து புறப்பட்டு முதுகுளத்தூர் புறப்பட்டு வைகை நதி பாலத்தில் அவரது கார் வரும்போது பாலத்தின் நடுவே போலீசார் இவரை தடுத்து நிறுத்தி கைது செய்தார்கள். காரில் இருந்து கீழே இறங்கிய தேவர் முழங்காலுக்கும் கீழ்வரை தொங்கும் தனது பழுப்பு நிற கதர் ஜிபாவில் கைவிட்டதுதான் தாமதம். போலீஸ் அதிகாரிகள் அவர் கைகளை பிடித்துக் கொள்கிறார்கள். இவர் ஏதோ ஆயுதத்தை எடுக்கிறார் என்று இவர் அவர்களை ஒதுக்கிவிட்டு தன் பையிலிருந்து பட்டினால் ஆன திருநீற்று பையை எடுத்து அதிலிருந்து கை நிறைய திருநீற்றை எடுத்து தன் நெற்றியில் பூசிக்கொண்டு இப்போது போகலாம் என்றார். இவர் இப்போதைய மியான்மர் எனும் பர்மாவிற்கு சென்று அங்கு வாழும் தமிழ் மக்களை எல்லாம் சந்திக்கிறார். அவர்கள் இவருக்கு மிகச் சிறப்பான வரவேற்பை அளித்தனர். அங்கு சென்ற பல இந்திய தலைவர்களில் இவருக்கு அளித்தது போன்ற வரவேற்பு வேறு யாருக்கும் அளிக்கப்பட்டதில்லையாம். எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ உலகின் அத்தனை பகுதிகளிலும் தேவரின் புகழ் பரவி கிடந்தது. 1957 நடந்த பொது தேர்தலிலும் இவர் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதி இரண்டிலும் போட்டியிடுகிறார். இரண்டிலும் மறுபடி வெற்றி. இந்த முறையும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வைத்துக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விடுகிறார். உடல் நலம் கெட்டுவிட்ட நிலையில் 1962 நாடாளுமன்றத்திற்கு மட்டும் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். ஆனாலும் இவர் டெல்லி சென்று பதவியேற்றுக் கொள்ள முடியாதபடி உடல்நிலை கெட்டுவிடுகிறது. தன்னுடைய நண்பர் திருச்சி டாக்டர் காளமேகம் அவர்களிடம் தங்கி ஓய்வு எடுத்துக் கொண்டு வைத்தியம் செய்தும் முடியாமல் மதுரை சென்று விடுகிறார். அங்கு அவர் 30/10/1963 தனது 55 வயதில் இவ்வுலக வாழ்க்கையை நீத்து உயிர் துறந்தார் தெய்வீக திருமகன்.